வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக அதே சமயம் சூப்பரான எக் ரோல் செய்யலாம். இது வந்து நல்லா டேங்கியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இப்போ நாம் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோக் வச்சு பீட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதே சமயம் நம்ம ஊற்றுறது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக வெங்காயத்தால் கொஞ்சம் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் 1/4 வாட்சி கேப்சிகமையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கேப்சிகமை இந்த எக்கில் சேர்த்தும் போது நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு செம டேஸ்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த எக் மிக்ஸை வந்து கரண்டியால் ஒரு 2 கரண்டி எடுத்து விட்டுட்டேன். இப்போது ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுனால நான் லைட்டாக வந்து ஷேக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த 2 ஸ்பூனை வச்சு நான் இப்படி மெதுவாக இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். இதை ஃபுல்லாக மடிக்காமல் இதை பின்பக்கம் நான் எடுத்துட்டு இப்போ அடுத்த லேயரை நான் வந்து ஊற்ற போகிறேன். பாருங்கள், கரண்டி வச்சு நான் அடுத்த பேட்ச் ஊற்றும் போது நம்ம ஏற்கனவே ஊற்றினதோடு இப்போ இதுவும் சேர்ந்து பேட்சப் ஆகிடும். இதையும் லைட்டாக வந்து ஷேக் பண்ணிக்கிறேன். இதையும் 1 நிமிஷம் விட்டால் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். திரும்ப நம்ம ஸ்பூனை வச்சு அதே போல் ரோல் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் திரும்ப அதை கடைசியில் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதே போல் அடுத்த லேயரையும் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பட்டர் சேர்த்துனா போதும். அடுத்தடுத்து நீங்கள் நான்ஸ்டிக் பண்ணுறதுனால அது ஒட்டாமல் வரும். இதுக்கு வந்து நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பட்டரு. இப்போது இதையும் இதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி 4 லேயர்ஸ் இதே மாதிரி ரோல் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா வந்து சூப்பரான ஸ்பாஞ்சியான எக் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக நல்ல வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக ஆன ஒரு எக் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே ஸ்டைலில் சாப்பிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.